கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனிமையான இந்த மாலை பொழுதிலே நமது மறை மாவட்ட ஆயரோடு இணைந்து குருக்கள் துறவிகளாக இறைமக்களாக கிறிஸ்மா திருத்தைல திருப்பலியிலே நாங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மா திருத்தைல திருப்பலி திருவழிபாட்டு ஆண்டில் மிகவும் முக்கியமானதும் மகிழ்ச்சியானதுமான ஒரு திருவழிபாடாக இருக்கிறது. நமது மறை மாவட்ட ஆயரோடு இணைந்து மறை மாவட்ட துறவர குருக்களாக சேர்ந்து நமது குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்க கூடியிருப்பது குருக்களாகிய நாம் ஆயரோடு கொண்டுள்ள ஒன்றிப்பை அது எடுத்து காட்டுகிறது. மோசே கடவுள் திருமண் மக்களின் பதிலாளராக இருந்து அவர்களின் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து செல்ல தமக்கு உதவியாக நீதிபதிகளை நியமித்தது போன்று விடுதலை பயண நூல் அதிகாரம் 18 வசனம் 13 தொடக்கம் 27 ஆரோன் குருத்துவ பணிபுரிய தன் புதல்வர்களை திருநிலைப்படுத்தியது போன்று விடுதலை பயண நூல் அதிகாரம் 29 திருத்துதர்கள் தமக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது போன்று ஆயரும் குருக்களும் ஒரே ஆவியில் ஒன்றித்திருக்கிறார்கள். எனவே ஆயருக்கும் குருக்களுக்கும் இடையிலான பிணைப்பு ஒன்றிப்பு உறவு வெறுமனே சட்ட ரீதியானது ஒன்று மட்டுமல்ல, மாறாக அருள் அடையாளம் சார்ந்ததாக இருக்கிறது. இதனையே இன்றைய திருச்சடங்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருப்பலியின் இறை வார்த்தைகளும் திருத்தலங்களை புனிதப்படுத்தும் கிறிஸ்மா எண்ணியை அர்ச்சிக்கும் திருச்சடங்கின் சபங்களும் நமது சிந்தனைக்கு ஆழமான கருத்துக்களை தருகின்றன. குறிப்பாக தூய ஆவியாரின் அருட்பொழிவு பற்றி இவைகள் பேசுகின்றன. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் என்று இறைவாக்கின எசாயா முன்னுரைத்த இறைவாக்கு இயேசுவிலே நிறைவேறுவதை இன்றைய நற்செய்தியும் இன்றைய திருப்பலியின் தொடக்க உரை இறைவன் தம் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள்பொழிவால் உன்னத குருவாக புதிய நிலையான உடன்படிக்கையின் இணைப்பாளராக நியமித்தார். கிறிஸ்துவனுடைய இக்குருத்துவம் என்றும் திருச்சபையில் தொடர இறைவன் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டார் என்றும் எடுத்து கூறுகின்றன. எனவே அன்பார்ந்த குருக்களே, நாம் பெற்றிருக்கின்ற குருத்துவம் அதனுடைய உள்ளார்ந்த நிலையில் கிறிஸ்துவனுடைய குருத்துவமாகும். நாம் பெற்றிருக்கும் குருத்துவம் அதனுடைய உள்ளார்ந்த நிலையில் கிறிஸ்துவனுடைய குருத்துவமாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தி ஜோய் ஆஃப் பீயிங் எ ப்ரீஸ்ட் ஃபாலோயிங் த கூரே ஆஃப் ஆஸ் என்ற நூலை எழுதிய கர்தினால் கிறிஸ்டோப் ஷென்போன் இந்த நூலிலே தன்னுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பதிவிடுகிறார். அதுவும் அவருடைய இலங்கை விஜயத்தின் பொழுது இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இரத்தினபுரி மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தபொழுது அவருடைய அழைப்பின் பேரிலே இலங்கைக்கு வருகிறார் கர்தினால் கிறிஸ்டோப் ஷென்போன். ஆயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இவரை தம்முடைய மறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துக்கு, பின்தங்கிய கிராமத்துக்கு அழைத்து செல்கின்றார். குறிப்பாக தேயில தோட்ட தொழிலாளர்கள் வாழுகின்ற ஒரு கிராமத்துக்கு அந்த கர்தினாலை அழைத்து செல்கிறார். அந்த மக்கள் தங்களுடைய கிராமத்துக்கு முதன் முதலாக ஒரு கர்தினால் ரோமாபுரியிலிருந்து வருகிறார் என்று கேள்வியுற்றதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள், மிகுந்த சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பதற்காக பல ஆயத்தங்களை அவர்கள் செய்கின்றார்கள். வருகின்ற வீதிகளெல்லாம் இரண்டு பக்கங்களிலும் கொடிகளை கொடி கம்பங்களை நட்டு அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள், அழகுபடுத்துகிறார்கள். வீதிகளிலே மாலைகளை கட்டி அவர்கள் அழகுபடுத்தினார்கள். வீதிகளை நல்ல முறையிலே அவர்கள் சீர்படுத்தி அந்த வீதிகளுக்கு புதிய மணலை தூவி அந்த வீதிகளை அவர்கள் செப்பனிடுகிறார்கள். ஆலயத்தை இயற்கை பூக்களாலே அவர்கள் அலங்கரித்தார்கள். இவ்வாறு இவர்கள் அன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வந்தபொழுது மேளதாளங்களோடு அவர்களை வரவேற்று கொண்டு திருப்பலிக்காக அவர்களுடைய சிற்றாலயத்துக்கு செல்கிறார்கள். இவ்வாறு கர்தினால் ஷென்போனும் ஏனியவர்களும் ஆலயத்துக்குள்ளே திருப்பலிக்காக அவர்கள் பலிப்பிடத்தை நோக்கி செல்கிற பொழுது
அந்த மக்களோடு கடந்த 40 ஆண்டுகளாக ஏழ்மையிலும் எளிமையிலும் அவர்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த இயேசபை குருவானவர் அர்த்தந்தை பெர்னாண்டோ கர்தினால் கிறிஸ்டோப் ஷோன்போனுடைய காதுகளிலே சொன்னாராம், யூ எமினன்ஸ் டூ நாட் திங்க் த பீப்புள் டிட் ஆல் தீஸ் ஃபார் கிறிஸ்டோப் ஷோன்போன், தே டிட் இட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ எமினன்ஸ் டூ நாட் திங்க் த பீப்புள் டிட் ஆல் தீஸ் ஃபார் கிறிஸ்டோப் ஷோன்போன், தே டிட் இட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இவைகள் அனைத்தையும் மக்கள் கர்தினால் கிறிஸ்டோப் ஷோன்போனுக்கு செய்ததாக எண்ண வேண்டாம், அவர்கள் கிறிஸ்துவுக்காகவே இவைகள் அனைத்தையும் செய்தார்கள். அன்பாந்தவர்கள், இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை என்னும் கொள்கை திரட்டு ஒரு குரு மறு கிறிஸ்துவாக செயல்படுகிறார் என்றும், குருக்கள் திருச்சபைக்கு மேய்ப்பர்களாய் நின்று பணிபுரிய கிறிஸ்துவின் பெயரால் நியமிக்கப்படுகிறது என்றும் எடுத்து கூறுகிறது. புனித இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர், மேய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் பாஸ்டோரிஸ் டாபோ போபிஸ் என்னும் தமது மறைத்தூது திருமடலில் ஒரு குரு கிறிஸ்துவின் ஆளுமையில் செயல்படுகிறார், பிரீஸ்ட் ஆக்ட்ஸ் இன் தி பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் என்று எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக நற்கழனை பலியை ஒப்புக் கொடுக்கும் போதும், ஒப்புரவு அருளடையாளத்தில் பாவ மன்னிப்பு வழங்கும் போதும் ஒரு கிறிஸ்துவின் ஆளுமையில் செயல்படுகிறார். இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று நற்கருணை பலியின் போது குரு உச்சரிக்கிற வார்த்தையும், நானும் தந்தையும் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் உன் பாவங்களிலிருந்து உம்மை விடுவிக்கிறேன் என்று பாவ மன்னிப்பின் போது குரு உச்சரிக்கிற வார்த்தையும் கிறிஸ்துவின் பெயரால் மறு கிறிஸ்துவாக கிறிஸ்துவின் ஆளுமையில் உச்சரிக்கப்படுகிற வார்த்தைகளாகும். குருக்களின் பாதுகாவலராகிய புரிந்த மரிய வியான்னு சொல்வார், ஒரு குருவானவர்தான் கிறிஸ்துவின் மீட்பு செயலை இவ்வுலகிலே தொடர்ந்து ஆற்றுபவர். எனவே குருவன்றி கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் என்பவற்றை பிரசன்னப்படுத்த முடியாது என்று. ஒரு குருவானவர்தான் கிறிஸ்துவின் மீட்பு செயலை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்றுபவர். எனவே குருவன்றி கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் என்பவற்றை பிரசன்னப்படுத்த முடியாது என்று கூறுவார். ஆக ஒரு குருவானவர் உன்னத குருவாகிய கிறிஸ்துவின் உயிருள்ள தெளிவான உருவம். ஒரு குருவானவர் உன்னத குருவாகிய கிறிஸ்துவின் உயிருள்ள தெளிவான உருவம். இத்தகைய மாண்புமிக்க பொக்கிசத்தை கொண்டிருக்கிற ஒரு குருவானவர் மனிதனென்ற ரீதியில் தன்னிலே ஒன்றுமில்லாதவர், தன்னிலே சக்தியற்றவர், ஆற்றலற்றவர், அதிகாரமற்றவர். இயேசுவின் உயிருள்ள பிரசன்னத்தை திருப்பிடத்தில் அவரால் கொண்டு வர முடியாது. ஒப்புரவு அருளடையாளத்தில் பாவங்களை அவரால் மன்னிக்க முடியாது. ஒரு குரு தாமாற்றுகின்ற திருப்பணிக்கு எவ்விதத்திலும் தகுதியற்றவர். ஆனால் கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவின் ஆளுமையில் கிறிஸ்துவின் மறு உருவாக நின்று அவர் இதை செய்ய முடியும். இதையே தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதி இரண்டாவது திருமுகம் அதிகாரம் 3:5 தொடக்கம் 6 சொல்வார், நாங்கள் செய்ததாக இதன் மேலும் உரிமை பாராட்டிக்கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை, எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது, அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார் என்று. இன்னும் குழந்தையர்களது 2:4:7 சொல்வார், இந்த செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம், இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட 5:4 யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை, ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. எனவே ஒரு குருவானவர் இந்த செல்வத்தின் உரிமையாளர் அல்ல, ஒரு குருவானவர் இந்த செல்வத்தின் உரிமையாளர் அல்ல. மத்தேயு நற்செய்தி 24:45-51 ஆண்டவர் இயேசு நம்பிக்கைக்குரிய பணியாளர் உவமையிலே இதனை தெளிவாக அறுதியாக எடுத்து கூறுகிறார். இங்கு பணியாளர் உடைமைகளின் உரிமையாளர் அல்ல, மாறாக உரிமையாளரால் உடைமைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர். இதே விதமாகத்தான் குருவும் கிறிஸ்துவிடமிருந்து மீட்பின் செல்வத்தை பெற்று அதை இறைமக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவராக உள்ளார். இது முழுக்க முழுக்க இறைவனின் திருவுளம், இறைவனின் அழைப்பு, இறைவனுடைய கொடை என்பாந்தவர்களே. குருக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலும் பணியிலும் இதனை எப்போதும் எங்களுடைய மனதிலே கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல தடவைகள் இதனை மறந்து கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக எம்மை முன்னிலைப்படுத்துவதும், கடவுளுடைய பெயருக்காகவும் மகிமைக்காகவும் நம் பணிகளை செய்வதற்கு பதிலாக எமது பெயருக்காகவும் புகழுக்காகவும் செய்வதும்
தாழ்ச்சியோடு பணி செய்ய அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை மறந்து அதிகாரம் செலுத்துகின்ற நிலைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதம் 16ஆம் தேதி கொழும்பிலே இறையலைத்தல் ஆணைக்குழுவினுடைய கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலே பல்வேறு மறை மாவட்டங்களை சேர்ந்த சிறிய குறுமட அதிபர்களும் பெரிய குறுமட அதிபர்கள், இன்னும் துறவர சபைகளை சேர்ந்த இறையலைத்தலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய குருக்களும் துறவிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்திலே பல கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டது. இந்த கூட்டத்திலே 2 பொதுநிலை விசுவாசிகளும் கலந்து கொண்டார்கள். ஒருவர் மருத்துவர், இன்னொருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளை இறை பணிக்காக அர்ப்பணித்த ஒரு தந்தை. இறுதியாக அந்த கூட்டத்தை வழிநடத்திய ஆயர் வலன்ஸ் அவர்கள் அந்த பொதுநிலை விசுவாசிகளை பார்த்து, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், குறுமடங்களிலே அருள் சகோதரர்களுக்கு வெறுமனே மெய்யியலையும் முறையியலையும் கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடாதீர்கள். மாறாக அவர்கள் குருக்களாக வந்த பின்பு அவர்கள் பங்களுக்கு அனுப்பப்படுகிற பொழுது, பணித்தளங்களுக்கு அனுப்பப்படுகிற பொழுது, நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகிற பொழுது அவர்கள் எவ்வாறு மக்களை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக் கொடுங்கள், எவ்வாறு மக்களோடு பேசுவது என்று சொல்லி கேட்டுக் கொடுங்கள், எவ்வாறு மக்களோடு சேர்ந்து பணியாற்றுவது என்று சொல்லி கற்றுக் கொடுங்கள் என்று அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய பணி என்ன, நம்முடைய குருத்துவ அடையாளம் என்ன என்று ஒட்டுமொத்தமாக எம்மையை நாம் கேட்போம் என்றால், புனித மரிய வியானியோடு சேர்ந்து நாமும் மீண்டும் சொல்ல முடியும், த ப்ரீஸ்ட் இஸ் த லவ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். த ப்ரீஸ்ட் இஸ் த லவ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு குருவும் இயேசுவின் திரு இதயத்தின் அன்பாக இருக்கிறார். ஒவ்வொரு குருவும் இயேசுவின் திரு இதயத்தின் அன்பாக இருக்கிறார். அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு குரு தனக்குரிய குருத்துவ இயல்பை வாழவும் தனக்குரிய பணிகளை செய்யவும் நீங்கள் பக்கபலமாக துணையாக இருந்து அவர்களுக்காக செபியுங்கள். குறிப்பாக இன்றைய நவீன கலாச்சாரத்திலே வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளும், நவீன ஊடகங்களின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள விழுமிய வீழ்ச்சிக்குள்ளும் குருக்கள் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களுக்காக தினமும் மன்றாடுங்கள். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, குருக்கள் இறுதி வரை தம் வாழ்விலும் பணியிலும் கிறிஸ்துவை எப்போதும் பிரதிபலித்து வாழ, இயேசுவின் திரு இதயத்தின் அன்பாக இருக்க இடைவிடாது செபியுங்கள். ஆமேன்.